மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் ஹிஸ்டரி கிரியேட்டட் ரெக்கார்டையும் பிரேக் செஞ்சிருக்காங்க இந்த சீரியல். என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் கரண்டாக 3:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க முத்தழகு சீரியல். ஸோ எவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் இருந்தாலுமே இந்த சீரியல் டிஆர்பியில் டாப்பில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த சீரியலை என் பண்ண மாட்டாங்க. அண்ட் இவ்வளோ நாளாக விஜய் டிவியில் போன லாங்கஸ்ட் ரன்னிங் நான் பிரைம் டைம் சீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈரமான ரோஜாவே சீசன் 1 மட்டும்தான் 800+ எபிசோட், அதாவது 807 எபிசோட்ஸோட எண்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு சீரியலுமே 800+ எபிசோட் டச் பண்ணலை. அதுதான் ஃபர்ஸ்ட் சீரியல் விஜய் டிவியில் நான் பிரைம் டைமில் ரொம்ப நாள் போன ஒரு சீரியல், ரொம்ப எபிசோடை டச் பண்ண சீரியல். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை இப்போ பிரேக் பண்ணியிருக்காங்க முத்தழகு சீரியல். இந்த சீரியலுடைய ஹீரோயின் ஷோபனா இருக்காங்க இல்லையா, அவங்க எஸ்டர்டே வந்து ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது 3rd July ஆனால் நேற்று 808 எபிசோட்ஸ் வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ 807 தான் இவ்வளோ நாளாக இருந்துச்சு லாங்கஸ்ட் ரன்னிங் அப்படின்ற நேமில். இப்போ அதை முறியடிச்சிருக்காங்க முத்தழகு சீரியல். 808 எபிசோட்ஸ் ஆஃப் முத்தழகு ஹிஸ்டரி ஹஸ் பீன் மேட், ஃபர்ஸ்ட் நான் பிரைம் டைம் சீரியல் டு கம் திஸ் ஃபார், ஃபீலிங் கிரேட்ஃபுல், தேங்க்ஸ் விஜய் டிவி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. எஸ் 3:30 ஸ்லாட்ல போனாலுமே நிறைய டைம் நம்பர் 1 சீரியலாக இருந்திருக்காங்க. ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டோடைய டாப் சீரியலாகவும் இருந்திருக்காங்க. ஈவன் சில டைம்ஸ் டிஆர்பி குறைஞ்சாலுமே அந்த டிஆர்பியோடைய கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் சீரியல் வந்து இவ்வளோ நாள் வந்து சேனலுமே வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைனா சடனாக கூட என் பண்ணியிருக்கலாம், இவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் வருது ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எவ்வளோ தான் நெகட்டிவிட்டிஸ் வந்தாலுமே சீரியலோடைய ஸ்டோரி வந்து சிலருக்கு பிடிச்சி அதையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் முத்தழகு சீரியலை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து ரீசெண்டாக அந்த பேபி சேஞ்ச் ஆனதுலேருந்து ரொம்ப நெகட்டிவிட்டி, அதுவுமே வந்து ஹீரோயினுக்கு இந்த மெமரி லாஸ் ட்ராக்லாம் கொண்டு வந்ததுனால மறுபடியும் முதல்ல இருந்தால் அந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ் தான் வந்துச்சே தவிர்த்து சீரியலுக்கு இப்போ வரைக்குமே செப்பரேட் ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. எனிவேஸ் ஈஆருடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஈரமான ரோஜாவேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல பிளாக் பஸ்டர் டிஆர்பி கொடுத்துருக்காங்க, 4+ ரேட்டிங்ஸ்லாம் நிறைய தடவை வாங்கியிருக்காங்க. பட் இப்போ வந்து 3+ எடுத்தாலே அதுவே பெரிய விஷயம் தான். எனிவேஸ் முத்தழகு சீரியல் இந்த ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சார்பாக ஹோல் டீமுமே பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.